எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பவர் பேங்க் ஒன்று வாங்கியிருந்தேன். டாடா குரோமான்னு ஒரு பவர் பேங்க் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 மாதம் வாரண்டி கொடுத்துருந்தாங்க. அது நல்லா உழைச்சிது. 18 மாதம்னா 2 வருஷத்துக்கு மேலே நல்லா உழைச்சிது, நல்லா சார்ஜ் நின்னது. நல்லா நான் பண்ண ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டைம் ஒரு டைம் ஃபுல்லாக போட்டுக்கலாம். அதுக்கு 1.5 டைம் மேலே நம்ம போட்டுக்கலாம். 2 டைம் வச்சுக்கோமே, சரி 1 டைம்னு வச்சுக்கோம். ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு 1.5 டைம் ஒரு 1/2 டைம் போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 10,000 மில்லி ஆம்பியர் பெர் அவர் எம்ஏஹெச் ஓகேங்களா. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியாக சார்ஜ் நிற்கல போயிடுச்சு. அது வாரண்டியெல்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரிலாம் உழைச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உழைக்கல. சரி, கொஞ்சம் என்ன பண்ணலான்னு, சரி உள்ளே என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே என்ன இருந்துச்சிங்கன்னா, மேலே ஒரு கவர் இருந்துச்சு. இது மாதிரி ஒரு கவர் போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போர்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த உள்ளே தெரிஞ்சு பார்த்திங்களா, இங்கே 2 ஒயர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி. இது பிரிக்க முடியல, பிரிக்க இருந்தால் உடச்சு தடவணும். உள்ளே பேட்ரி இருக்கும் ஓகேங்களா. இதாக இருந்ததுங்க. ஒரு சி டைப்பு சார்ஜரு இன் போட்டு, ஒரு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர் இன் போட்டு இதை இன் கொடுக்கறது. அப்புறம் அவுட் புட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் பவரு, இது கொஞ்சம் ஜாஸ்தி கொஞ்சம் கம்மியாக வரும். ஓடுதில் 5 வோல்ட், இதில் 5 வோல்ட்டு 2 ஆம்பியரு, இதில் 5 வோல்ட்டு 3 ஆம்பியர் வரும் ஓகேங்களா. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஏறும். நல்லா உழைச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்யூட், ஒரு சர்க்யூட் போர்டு தான், பிசிபி சர்க்யூட் போர்டு. அவ்வளோ இது. அப்புறம் அந்த பேட்ரி அவ்வளோதான். போட்டு கழட்டி பார்த்தேன், இதாக இருந்தது. நல்லாவே கொடுத்துருக்காங்க, நல்லா உழைச்சது. தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.